உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப் தேர்ந்தெடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாட்டி கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுன்றதை சொல்கிறோம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இந்த தகவலை தவிர்த்துடுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் பயனளிக்கக்கூடிய தகவலாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். மறுபடியும் இன்றைக்கி ஆல்போவில் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. தொடர்ந்து ஒரு நாள் நாளாக நம்ம 05ன்றது தான் ஆல்போவில் ட்ரை பண்ண சொல்லிட்டு வந்துருவோம். இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி தான் கொடுத்துருந்தோம், 05ன்றது ட்ரை பண்ணி பாருங்கன்னு. மறுபடியும் நமக்கு பி போர்டில் 05ன்றது பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு ஆல்போவில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் நாங்கள் கொடுக்குற நண்பர்கள் மேட்ச் ஆகி வருதான்றது நீங்கள் ஒரு இரண்டு தடவை பார்த்துட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நேற்று ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம கொடுக்கும்போது கொடுத்துருந்தோம், 40, 45, 90, 95, 04, 54, 09, 54 இதுலேருந்து ஏபிஎஸ்சிபிசி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 54ன்றது நமக்கு பிசியில் பாஸ் ஆகிருக்கு. நாம் பண்ண ஒரே ஒரு தவறு என்னென்னா, நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் வரும்னு கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் அது மிஸ் ஆகிடுத்து. நமக்கு டைரெக்டான நம்பர்கள் வந்திருக்கு. 54ன்றது யாராவது பிசி ட்ரை பண்ணி வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கும் இதேமாதிரி நமக்கு நல்லபடியாக பிசி பாஸ் ஆகுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 458ன்றது பாக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தோம். இந்த கடைசி நம்பரும் சொல்லியிருந்தோம், 458 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், முடிஞ்ச கூட பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு இதுலேருந்து நல்ல ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு வெற்றி ஆல்போர்டில் கிடைச்சிட்ருக்கு, அது நாளைக்கும் தொடரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய கெஸிங்கில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக வந்ததுன்னு 50 சொல்லி கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு வந்திருந்தது 19/4/2024 கேரளா லாட்ரிக்கான கெஸிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நாங்கள் எப்படி கெஸிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றது உங்களுக்கு முழுசாக புரியும். அதுலேருந்து உங்களுடைய கெஸிங்கை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தொடர்ந்து நமக்கு 05ன்றது இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு ட்ரெண்டிங் நம்பர்ஸாக வந்துட்டுருக்கு, அது நாளைக்கும் தொடருமானு கேட்டிங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் 0 இல்லை 5 வருதான்றதை நீங்கள் ஒரு வகையின்றதை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் நீங்கள் அந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் நமக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 05 அதோட 3, 8, 4, 9 இதுதான் நமக்கு ரிப்பீட்டடாக அதிகமாக வந்துட்டுருக்கிறதுனால அந்த எண்கள் மேலே கொஞ்சம் கவனம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. நாளைக்கு பேட்டர்ன் எப்படி வருதுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு சார்ட் கெஸிங்கில் டெய்லி சார்ட்லேருந்து எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் இன்றைக்கி டெய்லி சார்ட்லேருந்து தான் எங்களுடைய கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் இதுலேருந்து வருதான்றது நீங்கள் ஒரு ரெண்டு தடவை பார்த்துட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 0 இல்லை 5ன்றது மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் 0 இல்லை 5 வருதா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் மறுபடியும் 05ன்றது உங்களுடைய எண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து இதே நம்பர்கள் ரிப்பீட்டடாக வருமா அப்படின்னு யோசிக்காதீங்க. தொடர்ந்து நம்ம 5 நாளாக 05ன்றது தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த எண்கள் தான் நமக்கு ரிப்பீட்டடாக பாஸ் ஆகிட்டுருக்கு. நாளைக்கும் இந்த எண்கள் வர்றதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுறதால் நாங்கள் ஆல்போர்டில் 05ன்றதை கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கெஸிங்கில் இந்த எண்கள் ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா இதுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த போர்டில் வருதுன்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து மறுபடியும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் நாளைக்கு டார்கெட் பண்ண போகிறதும் 05ன்றதுலேருந்து தான். ஒருவேளை உங்களுக்கு டபுள்ஸ் பேட்டர்ன்லேருந்து வரும்னு தோணுச்சுன்னா இந்த 05லேருந்து உங்களுடைய டபுள்ஸ் பேட்டர்ன் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு 05 வரும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். 05ன்றது நமக்கு இந்த மாதம் ட்ரெண்டிங் நம்பர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் முடிஞ்ச மட்டும் 05லேருந்து உங்களுடைய எண்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பாக்ஸ் ட்ரை பண்ணுற நண்பர்கள் 0 இல்லை 5லேருந்து உங்களுடைய நம்பர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து பாக்ஸ் நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கும்போது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி எங்களுடைய பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பேட்டர்னில் வருமா அப்படின்றத யோசிக்காதீங்க. இதில் 104, 159, 609, 654 கொண்டு வந்திருக்கோம். இது பாக்ஸுங்கள் நீங்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். நீங்கள் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறது 401, 951, 906, 456 பேட்டர்னில் இந்த பேட்டர்னில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை பாக்ஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு 4, 9 மறுபடியும் வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மோஸ்ட்லி 90% இந்த எண்கள் எந்த நாளைக்கு நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி வருதான்றதை நீங்கள் ஒரு வகை ரெண்டு தடவை பாருங்கள். வர்ற பட்சத்தில் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இதில் முக்கியமான நம்பர்கள்னு கேட்டால் நாங்கள் இரண்டு நம்பர்கள் கொண்டு வருவோம். 104 159ன்றது இந்த இரண்டு எண்கள் தான் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்களாக எங்களுக்கு தோணுது. உங்களுடைய கேசிங்கில் 104 பாக்ஸு இல்லை 159 பாக்ஸ் இந்த இரண்டு எண்கள் ஏதாவது வருதான்றதை நீங்கள் வரைக்கும் இந்த தடவை பாருங்கள். வந்ததுன்னா நீங்கள் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்கள் நீங்கள் தேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் 90% அதிகமாக இருக்கும். எங்களுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாகவும் இதுதான் இருக்குது. உங்களுக்கு இந்த எண்கள் வருதுன்னா தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வரதான் வாய்ப்பு. ஒருவேளை உங்களுக்கு 6 வரும்னு தோணுச்சுன்னா 609 654ன்றது பாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் நல்ல பேட்டர்ன் தான். இருந்தாலும் அதிக வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 104 159ன்றது தான். ஏபிஎஸ்சி பிசிஏ பொறுத்த மட்டும் இன்றைக்கி நாங்கள் டார்கெட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 01 51 56 06 10 15 60 65. ஏபிஎஸ்சி பிசிஏ பொறுத்த மட்டும் இந்த எண்கள் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். உங்களுடைய கேசிங்கில் வருதான்றதை நீங்கள் உதவிக்கு ரெண்டு தடவை பாருங்கள். வர்ற பட்சத்தில் 1 6 0 5 மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு 05 வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா டபுள்ஸ் பேட்டர்னில் வரலான்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா 05ன்றதுலேயே டபுள்ஸ் பேட்டர்ன் உங்களுடைய எண்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி நமக்கு இந்த எண்கள்லேருந்து நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நேற்று நாம் ஏபிஎஸ்சிபிசி கட்டணம் பஸ்ஸில் கொஞ்சம் சொதப்பிட்டோம். ஏன்னா அந்த எண்கள் நமக்கு வராதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நம்பியிருந்தோம். ஆனால் நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்ததுனால அந்த எண்கள் வரதாக எடுத்து நாளைக்கு மறுபடியும் இந்த எண்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. முக்கியமாக 01 51 56 06 01 51 10 15 இந்த எண்கள்லேருந்து நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். முடிஞ்சு மட்டும் இந்த 4 எண்கள்லேயே கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு 6 வரும்னு தோணுச்சுன்னா 56 06 60 0 65 இந்த எண்கள்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி வரும். பாக்ஸ் எண்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஏபிஎஸ்சி பிசிஐ இந்த எண்களை டார்கெட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏபிஎஸ்சி பிசிஐ பொறுத்த மட்டும் இன்றைக்கி நாங்கள் டார்கெட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கட் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் 24 79 74 79 92 97 இதில் நாங்கள் வழக்கமாக சொல்கிறது தான் இந்த எண்கள் வந்து வரவே வராதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு மிஸ் ஆகும். நேற்று நம்ம இந்த எண்கள் வந்து வராதுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் நேற்று வந்திருந்தது பேட்டர்ன் வைஸ் இன்றைக்கி மாறுறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க. 2 7 4 9 சேர்ந்து வருமா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை நாளைக்கு 2 7 4 9 சேர்ந்து வராதுன்றது. அதனால் நாங்கள் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் இந்த நம்பரில் கட் நம்பராக கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கெஸிங்கில் இந்த எண்கள் வந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை தான் இந்த கட் நம்பர்ஸ் நமக்கு தப்பாக வந்திருக்கு. அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்காங்க. என்றைக்காவது ஒரு நாள் வரதை வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணுவேனா மோஸ்ட்லி எங்களை பொறுத்த மட்டும் 95% இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தோணுது. அதிகபட்சமாக நமக்கு 5 0 1 6 இதுலேருந்தே நமக்கு நல்ல ஒரு 3-digit வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் எந்த பேட்டர்னில் வருதுன்றதை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% அதிகமாக இருக்குன்றது எங்களுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. நாளைக்கு நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.